தேவன் காராதனை செய்கிற இந்த நிமிடங்களிலே நம்முடைய சிந்தனை மண்டலங்களை நம்முடைய கவனங்களை பரிசுத்த வேதாகமத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். பயபக்தியோடு கூட பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களிலே எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் தியானம் செய்வதற்கென்று தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த வேத வசனம் நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம், தியானம் செய்திருக்கிறோம், பலமுறை பலமுறை நம்முடைய சிந்தனை மண்டலங்களிலே இந்த வசனம் ஓடோடி வந்திருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் வடிவுகட்டி பேச வேண்டும் என்பதற்காக இந்த வேத வசனம் நம்மை ஞாபகப்படுத்தி இருக்கிறது. நீ பேசும் வார்த்தைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமுள்ளதாய் இருக்க பேச வேண்டும், விசுவாசம் நிறைந்ததாய் பேச வேண்டும், நல்லறிக்கை நிறைந்ததாய் பேச வேண்டும், தேவனுக்கு ஏற்றதாய் பேச வேண்டும், ஆவிக்குரிய மாட்சிமை நிறைந்ததாய் பேச வேண்டும். எதை பேசினாலும் கர்த்தருக்கு பிரியமானதோ என்பதை அறிந்து பேச வேண்டும், தேவன் விரும்புகிறதற்கு ஏற்ற நிலையிலே பேச வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவனுடைய சமூகத்திலே பிரீதியாயிருக்க வேண்டும் என்று நம்மை இந்த வேத வசனம் பலமுறை 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 ஜாக்கிரதைப்படுத்தி இருக்கிறது என்பதை நம்மாலே உணர முடியும். ஆம்பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்முடைய கோப சுமாவங்களிலே, வேக சுமாவங்களிலே, பல நேரங்களில் நம்முடைய சிந்தைக்கு எட்டாம் சூழ்நிலைகள் வருகிற நேரத்தில், தாக்கு பிடிக்க முடியாத நிலைகள் வருகிற நேரத்தில் அவிசுவாச வார்த்தைகளை பல நேரங்களிலே பேசிவிடுகிறோம். பல நேரங்களில் என்ன பேசுகிறோம் என்று அறியாது பதட்டத்தோடு பேசிவிடுகிறோம். சில நேரங்களில் பேசுகிற வார்த்தைகள் என்று சொல்வது விரக்தி நிறைந்ததாகவே பேசிவிடுகிறோம். இப்படி பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் நமக்கு எதிராளியாக இருக்கிற பொல்லாங்கனாகிய பிசாசு அவைகளை கவனமாய் தன் கவனங்களில் வைத்துக் கொண்டு அந்த வார்த்தைகளை பிடித்தவனாய் வார்த்தைகளின் ஊடாய் நம்மை அழிப்பதையும் கெடுப்பதையும் நம்மை துயரப்படுத்துவதையும் சஞ்சலப்படுத்துவதையும் பல சந்தர்ப்பங்களிலே நாம் பார்த்து கொண்டிருப்பதினாலே அனுபவமாக்கி கொண்டிருப்பதினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவனுடைய ஆவியானவர் இந்த கால சூழ்நிலை சரியில்லை, இந்த சூழ்நிலைகள் என்று சொல்வது விரக்தியை பேச வைத்து விடுகிறது, விசுவாசத்தை விட்டு நம்மை இல்லாமலாக்கி விடுகிறது. சில நேரங்களில் ஆவிக்குரிய மாட்சிமையை கூட இல்லா நிலைகளுக்கு கொண்டு சென்று விடுகிறது. ஆகையால் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாய் பேச வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த நிலை சரியில்லா ஒரு நிலை. காலங்களை பார்க்கும் பொழுது, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, இயற்கையினுடைய சீற்ற மாற்றங்களை பார்க்கிற நேரங்களில் எங்கு பார்த்தாலும் மனுஷன் அச்சப்படுகிற ஒரு நிலை, என்ன சம்பவிக்குமோ என்கிற ஒரு தயக்க மனுஷனுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் எண்ணி பார்க்கிறான், ஐயோ இனிமேல் காலங்கள் எவ்வளவென்றே சொல்ல முடியாது, நம்முடைய நாட்கள் முடிந்து போயிற்று, இனிமேல் அடுத்த ஒரு ஆசீர்வாதமான நல்ல கட்டத்தை பார்க்க முடியுமோ என்கிற சிந்தை மனிதனுக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை இக்கால சூழ்நிலையில் தட்டுத்தடுமாறி பேசிவிடுகிறோம். வார்த்தையினாலே நாம் சொல்லுகிற நாவில் இருந்து புறப்படும் ஒவ்வொரு சொல்லினாலே பொல்லாங்கனாகிய சாத்தான் நம்மை அழித்து கெடுத்து விடாதிருக்கும்படி நம்மை கர்த்தராகிய தேவன் விரும்புகிற, தேவன் பிரியப்படுகிற நல்ல ஆசீர்வாதமான சிகரங்களுக்கு தேவன் கொண்டு வரும்படி தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறபடியினாலே காலங்களை பார்க்கவில்லை, சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, சஞ்சலங்களை பார்க்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை இக்காலத்திலே மனுஷன் பயப்படுகிற இந்த பயன் நிலைமைகளையும் தேவனுடைய ஆவியானவர் சிந்தை கொள்ளாது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சூழ்நிலையிலும் நீ தைரியமாயிரு, நீ சோர்ந்து போகாதே, நீ கலங்காதே, நீ ஐயப்படாதே என்று சொல்லி நம்மை தட்டி கொடுத்து நீயோ
சிங்கத்தை போல் தைரியமாக இருக்க வேண்டிய மனிதர் என்று நம்மை ஊக்கப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தரால் இரட்சிப்பையும் இயேசு என்கிற நேச சிநேகத்தை பெற்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கர்த்தராகிய தெய்வம் சொல்கிறார், ஆராதிக்கிற சபையே, என்னை துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, மரணமும் ஜீவனும் உன் ஆவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே எதை பேசினாலும் ஜீவனுக்கேதுவாய் பேசுங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் இந்த நாவின் அதிகாரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியானவர் நம்மை ஞாபகப்படுத்துகிறார். தெரியாதனவா சில நேரத்தில் காலதலைகளை பார்த்து கொண்டு சுற்றுப்புற சூழல் சரியில்லாததுனால விரக்தியாய் பேசிவிடாதே. ஆண்டவரே, ஏன் இந்த உலகத்தில் நான் வாழணும்? எலியாவும் நம்மை போல் பாடல் ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் சொன்னது மாதிரி, என் ஜீவனை எடுத்துரு சாமி, இனிமே இந்த உலகத்தில் எதுக்காக நான் வாழணும்? இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு வியாதிகள், இவ்வளவு சாவுகள், இவ்வளவு துயரங்கள் எல்லாம் உலகத்தை சுற்றி படர்கிறது. அக்கம் பக்கம் எங்க பார்த்தாலும் பிரச்சனை. ஏன் இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் விரக்தி உள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு சூழ்நிலை நம்மை துரிதப்படுத்தலாம். ஆவியானவர் சொல்கிறார், இல்லை, என்னதான் வந்தாலும் சரி, உன் வாயின் வார்த்தைகள் அதிகாரமுடையதாக இருக்கிறது. உன் வாயின் வார்த்தைகள், நாவில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஜீவனுக்கேதுவாய் இருப்பதாக. மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் நன்மையும் மேன்மையும் கர்த்தரால் வருகிற உயர்வும் கனமும் கர்த்தரால் வருகிற சுகமும் பலனும் நம்முடைய நாவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருதயம் திறந்து நம்முடைய வாயார சொல்ல வேண்டும், நம்முடைய இருதயமாற சொல்ல வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார், என்னை தீங்கு தொடுவதில்லை, கஷ்டங்கள் என்னை தொடுவதில்லை, துயரங்கள் என்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தரே எனக்கு வேலியாயிருப்பார், அவருடைய இரத்தத்திற்குள்ளே நான் பாதுகாக்கப்படுவேன், அவருடைய இரத்தத்துக்குள்ளே நான் மறைக்கப்படுவேன், அவர் கோட்டை கட்டி என்னை பாதுகாப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உன் பக்கத்தில் 1,000, 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் இதை காண்பாய். கர்த்தராகிய தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், பாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை, தீங்கு உன்னை தொடுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் நாவிலே அறிக்கை செய்யுங்கள், வசனத்தை அறிக்கை செய்யுங்கள், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்யுங்கள். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சேர்ந்து சொல்லுங்க, அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கரங்களை தட்டி தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேராது. தேவனும் தன் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணுமவர், அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், எந்த நம்பிக்கையும் அவரே, அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுவோம், சத்தம் உயர்த்தி கரங்களை தட்டி, ஆமென். ஒன்றாய் சேர்ந்து 1,000, 10,000 பேர்கள் உட்பக்கம் எழுந்தாலும் அது ஒரு காலத்தில் உன்னை அணுகிடாதே. ஜீசஸ்,
ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலோ அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே உன் தேவனும் தாவரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே உன் தேவனும் தாவரமே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் கரங்களை கட்டி ஆமென் இயேசுவே நன்றி அப்பா நன்றி ஜீசஸ் தேவனும் தன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருவோ ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார் ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் 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 தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை உங்கள் நாவிலே அறிக்கை செய்யுங்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஆகவே பக்தர்கள் பரிசுத்த உணர்வோடு கூட பாடிய பாடல்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்கள் இவை எல்லாவற்றையும் இந்த சூழ்நிலையிலே மனதார அறிக்கை செய்யுங்கள் குடும்ப சபங்களில் அறிக்கை செய்யுங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஏராளமான சமயங்கள் நமக்கு கொடுக்கப்படுவதினாலே வீடுகளில் அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை சொல்லுங்கள் அவிசுவாசத்தை பேசாதிருங்கள் நம்பிக்கையோடு பேசுங்கள் அங்கே அப்படி இங்கே அப்படி அது நடந்தது இது நடந்தது இதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை இயேசு நமக்கு என்ன செய்ய போகிறார் அவர் என்ன செஞ்சார் என்று சொல்லி உங்கள் நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்படுவதாக நம்முடைய தரிசனம் நிறைவேறும் நாம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றி தருவார் நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை வெறுமையாய் திரும்பாது கர்த்தர் சொன்ன வார்த்தை நடக்கும் என்று உங்கள் இருதயங்களில் அறிக்கை செய்ய வேண்டும் ஆண்டவராகிய கர்த்தர் புதிய நாட்கள் பிறந்த பொழுது புதிய மாதம் பிறந்த பொழுது புதிய ஆண்டு பிறந்த பொழுது நமக்கு வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுத்தாரே அந்த வாக்குத்தத்தங்கள் என்னிலே நிச்சயமாய் நிறைவேறும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் ஐயா சிறு வயதிலிருந்து தாயின் கர்ப்பத்திலே வெளிப்படும் போதே ஆண்டவர் சொன்ன ஏராள வாக்குத்தத்தங்கள் உண்டு இந்த வாக்குத்தத்தங்களை உங்கள் வாயிலிருந்து அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் அது நமக்கு ஜீவனும் மேன்மையும் கொண்டு வருகிறது தீங்கானவைகளை பேச வேண்டாம் தீவினையானவைகளை பேச வேண்டாம் உலகெல்லாம் நடக்கிறத பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே ஜீவனுக்கு ஏதுவானவைகளை மேன்மைக்கு ஏதுவானவைகளை நம்முடைய நாவிலிருந்து நாம் அறிக்கை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜீவனும் மரணமும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம குடும்பத்தை பத்தி பேசினாலும் சரி நம்முடைய தொழிலை குறித்து பேசினாலும் சரி நம்முடைய சந்ததியை குறித்து பேசினாலும் சரி நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து பேசினாலும் சரி நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஊழியங்களை குறித்து பேசினாலும் சரி என்ன பேசினாலும் ஜீவனுக்கு எதுவாய் பேசுங்கள் விசுவாசத்தோட பேசுங்க நம்பிக்கையோட பேசுங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றத நம்ம சொல்லக்கூடாது கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன் அவர் புதிதானவைகளை செய்வார் பெரிதானவைகளை செய்வார் ஆச்சரியமானவைகளை செய்வார் அற்புதமானவைகளை செய்வார் 24 மணி நேரமும் என் செல்ல தகப்பர் என்னோடு கூடவே இருக்கிறார் ஹல்லேலூயா நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூடவே இருப்பார்
என்று நம்முடைய நாவிலிருந்து அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்கள் தீங்கள் காணாதிருப்பீர்கள். அப்பொழுது சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடி போகும். அப்பொழுது இந்த அச்சம், இந்த பயம் நம்முடைய வாழ்வில் இருப்பதில்லை. அது நம்மை விட்டு நீங்கி போகும். கர்த்தருக்குள் தைரியமாக இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், செல்லமான பிள்ளைகளே, என் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட என் சபையே, என்னை விசுவாசிக்கிற என் நேச ஜனமே, தேசமே, உங்கள் நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்படட்டும், ஜீவனுக்கு ஏதுவானவைகள் புறப்படட்டும். ஐயோ, இப்படி ஒரு காலம் வரப்போகிறதே, கஷ்டம் வரப்போகிறதே என்றல்ல, கர்த்தர் நன்மையானதை செய்வார், கர்த்தர் தேசத்தில் செழிப்பை அருளுவார், தேசத்தை கர்த்தர் காப்பாற்றுவார், தேசத்திலே நன்மை உண்டாகும், சபைகளை ஆண்டவர் ரத்தத்துக்குள் மறைப்பார், எங்களை கர்த்தர் கைவிட மாட்டார், எங்கள் கண்ணீருக்கு தேவன் உத்தரவை தருவார், கர்த்தருடைய இரக்கமுள்ள இருதயம் எங்கள் மேல் திருப்பப்படும் என்ற அறிக்கை செய்யுங்கள். அப்படி நம்முடைய நாவிலிருந்து செழிப்புள்ள வார்த்தைகள், மேன்மை உள்ள வார்த்தைகள், ஜீவனுக்கு ஏதுவானவைகள் புறப்படுவதாக. ஏனென்றால் இந்த நாவை குறித்து வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னு சொன்னார். 57 சங்கீதத்தில் 6 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த நாவு ஒரு கருக்கான பட்டயம் என்று எழுதி வச்சிருக்கிறார் சங்கீதக்காரர். அது மட்டுமல்ல, இது ஒரு தீட்டப்பட்ட கத்தி போல இந்த நாவு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது இந்த நாவு பொய்யை பிணைக்கிறதா இருக்கிற ஒரு ஆயுதம் என்று எழுதி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது இது ஒரு கூர்மையாக்கப்பட்ட அம்புக்கு ஏதுவாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்ட கர்த்தருடைய மனிதர்கள் இந்த நாவை குறித்து சொல்லும் பொழுது இது ஒரு நெருப்புக்கு சமானம், இந்த நாவு நெருப்புக்கு சமானமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது என்ன சொன்னாலும் அடங்காது, இந்த நாவு அடக்கவே முடியாது, அடங்காத அவயவம் என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. சாவுக்கு ஏதுமான விஷம் இந்த நாவில் இருக்கிறது என்று பக்தர்கள் இந்த நாவை குறித்து எழுதும் பொழுது ஆவியிலே உணர்ந்து எச்சரித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாவை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். நமக்கு ஆண்டவர் கொடுத்த அவயவம் தான், ஆனா அந்த நாக்கு பொல்லாதது. சில நேரத்தில் தப்புடு சிலரை பேசிடுவோம், சிலரை பகைச்சிருவோம், அங்க பிரச்சனை ஆரம்பிச்சிடும், யுத்தம் ஆரம்பிச்சிடும், அங்க வேதனை உண்டாகிவிடும். குடும்பத்தில் புருஷன் மனைவி அவசியமற்ற வார்த்தையை பேச ஆரம்பிச்ச உடனே குடும்பத்தினுடைய சமாதானம் கெட்டு போய் விடுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து பேசுற பேச்சு பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய தூரத்தை உருவாக்கி விடுகிறது. பெத்த பிள்ளைய நாவில் வர்றதெல்லாம் பேசக்கூடாது, வாயில் வர்றதெல்லாம் சொல்லக்கூடாது. பெத்த பிள்ளைய பெத்த பிள்ளையா பேசணும். கைகளை தட்டி மிருகமா நினைச்சு பேசாத, நல்ல கை தட்டு. பரிசுத்த ஆவியானவருக்கு நாவு சரியாகணும். பிள்ளையை கர்த்தர் தந்த சுதந்திரங்களாக நினைத்து விசுவாசத்திலே பேசும் பொழுதெல்லாம் கர்த்தர் கொடுத்த நட்சத்திரம் என்று பேசுங்கள், கர்த்தர் கொடுத்த வாழ்வு என்று பேசுங்கள், தேவன் கொடுத்ததான தலைமுறை, தேவனால் கொடுக்கப்பட மகிழ்ச்சி என்று பேசுங்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஏதோ வேகத்தில் இருக்கிற கஷ்டத்தில் ஏதோ சூழ்நிலை சரியில்லைன்றதுனால பிள்ளைகளை பேசாதீங்க. புருஷனை பேசுறது கவனமாக பேசணும், மனைவியை பேசுறது வாயின் வார்த்தைகளுக்கு கடிவாளம் வைக்கணும், வார்த்தையை சரியாக இழந்து பேசணும். சில நேரத்தில் பேசுகிற வார்த்தைகள் அது போல உற்றார்கள் உறவினர்கள் யாருமே பார்க்கறது இல்லை. தங்க இருதயத்திற்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதுக்கு இணங்கிறது போல எதிர்பார்ப்பார்கள். அது வரல அப்படின்னு சொன்னா சட்டுப்பட்டுன்னு சிலதை பேசுகிறோம். ஊழியத்தில் இருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஊழியக்காரங்க ஊழியனுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளம் போல் இருக்க வேண்டும். அநேகருடைய வார்த்தை, அகால வார்த்தைகள், அநேகருடைய ஊழியனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சாப வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகள், தேவனுடைய பிள்ளைகள் அதை பேசக்கூடாது. அந்நிய பாஷையை பேசி ஆவியில் நிரம்பி கர்த்தருக்காய் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சுத்தமும்
வடிவுகட்டப்பட்டதும் தெளிவுள்ளதும் பரிசுத்தமுள்ளதும் நீதியுள்ளதுமாய் இருப்பதாக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாவு சாவுக்கேதுமானவைகளை உருவாக்கி விடுகிறது, ஒட்டுமொத்த குடும்பத்தை அழிச்சிருது. ஒரே வார்த்தை தான், ஒட்டுமொத்த சபையை பிரிச்சிருது, ஊழியங்களை இல்லாமலாக்கி. ஒரே வார்த்தை தான், ஐக்கியங்களை நாசப்படுத்தி விடுகிறது. ஒரே வார்த்தை தான். ஆகவே வார்த்தையினாலே இந்த பூமி அனைத்துக்கும் ஜீவனை உருவாக்கி வார்த்தையாயிருக்கிற தெய்வம், மாம்சமாக கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசமாயிருக்கிற தெய்வம் ஜீவனுக்கு ஏதுவானவர்களை மட்டுமே பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தமானவைகளும் அக்கிரமம் நிறைந்தவர்களும் பாதகம் நிறைந்தவர்களும் வாது சூதுகளும் நம்முடைய நாவிலிருந்து புறப்படவே கூடாது. வடிவுகட்டப்பட்டதாய் சுத்திகரிக்கப்பட்டதாக பரிசுத்தமுள்ளதாக தேவ சமூகத்திலே பேசுவோம் என்றால் அந்த வார்த்தைகள் ஜீவனுக்கேதுமாய் இருக்குமானால் தேவனுடைய பிள்ளைகளே அதனால் வருகிற மேன்மைகளை சொல்லி மிகையாகாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆகவே ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப கவனமா பேசணும். எப்ப பேசினாலும், குடும்பத்தில் பேசினாலும் சரி, செய்தியில பேசினாலும் சரி, இல்லை நாலு பேர் கூடுற இடத்துல பேசினாலும் சரி, எப்ப பேசினாலும் சரி, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கர்த்தரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு எதிராளியாகிய சாத்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்து பேசுவோம் என்றால் நம்முடைய வார்த்தையிலே ஜெயமுள்ளவர்களாயிருப்போம், சாரமுள்ளவர்களாயிருப்போம், நம்முடைய வார்த்தையிலே சக்தி உள்ளவர்களாயிருப்போம். நம்முடைய வார்த்தையிலிருந்து புறப்படும் அதிகாரத்தினாலே ஆளுகை செய்கிறவர்களாயிருப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், வேத புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது வார்த்தையினாலே, நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே தோல்வி அடைந்தவர்கள் இருக்கிறார்கள், நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே ஜெயம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நல்ல கையை தட்டி பரிசுத்தாவியானவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். வேதத்திலே வாசிக்கும் பொழுது முதலாவதாக நாவின் வார்த்தையினாலே தோல்வி அடைந்த சிலரை வேதம் சொல்லுகிறது. சமயம் அனுமதிப்பது போல உங்கள் கவனத்துக்கு சொல்லுகிறேன். ஒன்றாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரத்தில் 19 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே லோத்து என்கிற மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிறது, உமது கண்களில் உமது அடியேருக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர் என்று கர்த்தருடைய கடாட்சிக்கிற இருதயத்தை அறிந்து கொண்ட மனுஷன், சோதோமின் பாவம், சோதோமின் பயங்கரம், சோதோமை கர்த்தர் அழிக்க போகிறார், சோதோமுக்கு மகாபயங்கரமான அழிவு வரப்போகிறது. ஆனால் கர்த்தருடைய கடாட்சிக்கிற இருதயத்தை பத்தி லோத்து சொல்றாரு, ஆண்டவரே உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சு, அதனால நீர் தூதனை அனுப்பி இந்த சோதோமில் இராதே, சோதோம் அழிய போகிறது என்று சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்து என் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா வெளியே இழுத்து கொண்டு வந்து போ, நான் காண்பிக்கிற மலைக்கு போ என்று சொல்லி வேகப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, எங்க மேல அவ்வளவு பாசம். உண்மையாகவே கர்த்தரை அறிந்து கர்த்தருக்காய் வாழ்கிற தம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அன்பை சொல்லி மிகையாகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம நினைக்கிறோம் உலகத்துல நம்ம அப்பா அம்மா தான் நம்மட பாசமா இருக்கு. இல்லைங்க, பெற்ற தாயை விட, தகப்பனை விட, எல்லாரை விட இந்த உலகத்துல நம்ம மேல பாச நேசம் வைத்திருக்கிறவர் தன் கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காய் கல்வாரி சிலுவையிலே சிந்திய இயேசுதான். அவரை போல யோவான் சுவிசேஷம் 3:16 சொல்லுகிறதே, அவர் நம்ம மேல வைத்த அன்பு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிற வெறுமரும் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி கவரை தந்துள்ளது. இவ்வளவாய் எவ்வளவாய் அதை அளவிட முடியாது, அவ்வளவாய் அன்பு கூர்ந்தா அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாருங்க. நம்ம சில நேரத்துல குழம்பி போயிடுவோம், கத்தரை விட்டு கூட போயிடுவோம், தேவனுடைய வார்த்தையை கூட எண்ணி பார்க்காம போயிடுவாங்க. ஆனாலும் நம்மை தேடி இயேசு வந்தார், நம்ம வாழ்வை மாற்றி விட்டார். என்றைக்கு மகனானே
மகளானே அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார் அன்று முதல் இன்று வரைக்கும் தேவனுடைய சமூகத்திலே பிள்ளையாய் தகப்பன் என்ற பாச உணர்வோடு தாய் பாசத்தோடு அவளுடைய நேசமாய் நம்மை சுமந்து வருகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போமானால் அவருடைய நேச உணர்வை சொல்லி மிகையாகாது உம்முடைய கண்களில் தயவு எனக்கு கிடைத்தது உண்மைதான் தேசமெங்கிலும் பிராணச்சேதங்கள் ஆனால் என் பிராணனை தேவரை காப்பாற்றுகிறீர் உண்மை என் ஆண்டவர் நம்ம உயிரோட வச்சிருக்கிறார் சொன்னா அது தேவனுடைய மகாபெரிய கிருபைதான் அல்லேலூயா நினைச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம பிராணனை தேவன் காத்து வருகிறார் என்றால் அது தேவனுடைய மகாபெரிய கிருபை அல்லேலூயா ஏங்க தகுதி உள்ள பலருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பெரிய மேன்மையை நமக்கு தேவன் தருகிறார் என்று சொன்னால் அதுதான் கிருபை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க அவர் கிருபையை சொல்லி மிகையாகாது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது சொல்லுங்க கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது கரங்களை தட்டி இயேசுவே ஹல்லேலூயா ஆமென் உற்சாகமாய் சொர்ந்து போகாம கையை தட்டி உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது சொல்லுவோம் ஆமென் ஜீசஸ் இன் ஜீசஸ் நேம் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே என் பிராணனை காத்துக்கொள்
கொள்வது உம்முடைய கிருபை. ஆம், சாவு வந்துவிடுமோ என்ற கலக்கம் மரணத்திற்கு நமக்கும் ஒரு அடி தூரம்தான். ஆனால் தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி நம் பிராணனை காத்து கொண்டதில்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையினாலே நம் பிராணன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தன் மகா பெரிய கிருபையை என்மேல் விளங்க பண்ணினார். இவ்வளவு மேன்மைகளையும் தேவனுடைய சமூகத்தில் அனுபவிக்கிற மனுஷன், கடாட்சிக்கிற இருதயம், கிருபை உள்ள நல்ல கரத்தின் மகத்துவத்தை அனுபவிக்கிற மனுஷன் தன் நாவில் இருந்து என்ன வார்த்தையை பேசுறார் பாருங்க. நம்ம செய்தி அதுதானே, நாவினுடைய வார்த்தையில தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது இல்லையா? அவர் என்ன பேசுறாரு பாருங்க. ஆண்டவரே, நீர் என்னை பிழைப்பூட்டும்படி மலைக்கு போக சொல்லுகிறீர், அது என்னால முடியாது. ஆமென். ஐயா, சாக போற இந்த தருணத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை பத்தி பார்க்காதப்பா, சோதோமில் என்ன இருக்குன்னு பார்க்காத, சம்பாத்தி என்ன இருக்குன்னு பார்க்காத, செல்வம் என்ன இருக்குன்னு பார்க்காத, நீ மலைக்கு ஓடிப்போ. இது என்ன மலை? இது கன்மலை. கைகளை தட்டி கத்தர் மயமிட்டு பார்க்கலாம். உன்னை பாதுகாக்கிற மலை, ஓடிப்போ. பூமியிலே காண்கிற தேவர்கள் மலைகளாய் சொல்லப்படுகிறவைகள் அல்ல. கன்மலையாகிய கிறிஸ்து, அப்போஸ்தலாகிய பவுல், ஞானமுள்ள மனிதன், விவேகசாலி பேசினார். நீ பிழைக்க வேண்டுமோ கண்மலையிலே நில்லு. நீ வாழ வேண்டுமா கண்மலையிலே அடைக்கலம் பெற்றுக்கொள், அண்டிக்கொள். நீ வாழ வேண்டுமா கண்மலையின் பிளவுகளுக்குள்ளே வாழு. கண்மலைக்கு ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ. இவர் சொல்றார், ஆண்டவரே எனக்கு அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாது, ஆண்டவரே எனக்கு அந்த மலைக்கு ஓடி போக முடியாது. வார்த்தையினால் உண்டாகிற பயங்கரம், முடியாது அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வதற்கு, எது செய்வதற்கு? நீங்க எங்கும் ஓட வேண்டாம், எந்த இடத்துக்கு திரும்ப வேண்டாம். கன்மலையாகிய கிறிஸ்து என்கிற மேன்மையை மாத்திரம் நம்பி ஓடி நாடி அவர் பாதம் சாஸ்தாங்கமாய் விழுந்து வடிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு பாதுகாப்பு, ஒரே ஒரு அருமருந்து, ஒரே ஒரு திருமருந்து, ஒரே ஒரு வாழ்வாதாரம் நமது கண்மலையாகி கிறிஸ்து இயேசுவே. தீங்கு வந்துடும், கஷ்டம் வந்துடும், ஓடி போன்னு சொன்னா முடியாது ஆண்டவரே, இனிமே நான் எப்படி ஓடுறது அப்படின்னு கேட்காத, முடியாதுன்னு சொன்னார் ஒன்று. ரெண்டாவது என்ன சொன்னார் தெரியுமா? தீங்கு என்னை தொடரும். அவர் வார்த்தையில பேசுறாரு, ஆண்டவரே தீங்கு என்னை தொடரும். என்ன சொல்லணும்? நான் ஆண்டவர் பிள்ளை, கர்த்தர் அறிஞ்ச பிள்ளை, கர்த்தருக்காக வாழ்ற பிள்ளை, தேவனுக்காய் நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, தீங்கு என்னை துக்கப்படுத்துவதில்லை. ஆமென். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவிலே வைத்து பாதுகாக்கிற தெய்வம். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, யாபேஸ் சொல்றார் இல்லையா, ஒன்று நாளாகமத்தின் புஸ்தக 4:10 ஆண்டவரே தேவரீர் என்னை இவ்வளவாய் மேன்மைப்படுத்தி என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து என்னை வெளிப்பட பண்ணினீர், என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தாள். என் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கலும் என்னை மேன்மையா வச்சுக்கணும். அழகா ஒரு வார்த்தையை தன் விண்ணப்பத்தில் வைக்கிறார் பாருங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதிருக்கும்படி. ராமேன் சொல்லுங்க. நமக்கு எதிராய், நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராய், நம்முடைய வாழ்வுக்கு எதிராய், தலைமுறைக்கு எதிராய் தீங்குகள் புறப்படத்தான் செய்யும். இது சாத்தானுக்கு வேலை. அவன் தீங்கான அம்புகளை எய்தனுப்பத்தான் செய்வான். ஆனால் தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை வரைப்பா. தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார்,
தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு கண்மலை மேல் வைப்பார் ஒரு ஆமென் சொல்லுங்க உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து மறைப்பாரே கண்மலை மேல் காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே கரங்களை தட்டி சொல்லணும் தீங்கு என்னை தொடா தீங்கு நாளிலே கர்த்தர் தம்முடைய கூடார வரைவில் என்னையும் என் குடும்பத்தையும் தலைமுறையும் அவர் தேடி சேர்த்து மறைப்பா காப்பா நடத்துவா தீங்கு நாளில் தான் கூடார மறைவில் தேடி சேர்த்த என்னை மறைப்பா தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்த என்னை மறைப்பா உன்னதத்தில் மறைவாக ஒளித்த என்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல் உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல் காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடனே பாடிடுவே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதிருக்கும்படி கர்த்தர் என்னை பாதுகாக்க வேண்டும் யாபேசுடைய பிரார்த்தனை நம்ம சொல்லணும் தீங்கு என்னை துக்கப்படுத்தவே படுத்தாது ஆமென் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் செப்பனியா தீர்க்கதரிசி சொல்றார் ராஜாவாகிய கர்த்தர் உன் வீட்டு நடுவில் இருக்கிறார் உனக்குள்ள நடுவுல இதயத்தில் இருக்கிறார் ஹல்லேலூயா உன் நடுவில் இருக்கிறார் சபை நடுவே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆனால் லோத்து என்ன சொல்றார் தெரியுமா தீங்கு என்னை தொடரும் ஹல்லேலூயா தீங்கு என் பின்னாலேயே வரும் அது என்ன விட்டு போகாது அப்படின்னு சொல்றார் மூன்றாவது என்ன சொல்றார் தெரியுமா நான் சேர்த்து போயிடுவேன் ஹல்லேலூயா ஆமென் நீ சொல்லாமா நீ கர்த்தர் அறிஞ்ச பிள்ளை இல்லையா சங்கீதக்காரன் அழகா சொன்னார் நீங்க வேத புஸ்தகத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா 118 சங்கீதத்துல 16-17 வசனம் நினைக்கிறேன் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே சொல்றாரு நான் சாவாமல் பிழைத்திருந்து உமது செய்கைகளை விவரிப்பேன் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா ஒரு காய்ச்சல் வர வேண்டாம் செத்துருவேன் ஒரு தலைவலி வர வேண்டாம் செத்துருவேன் ஆமா ஒரு கை கால் வலி வர வேண்டாம் செத்துருவேன் என்ன எடுத்தாலும் செத்துருவன் தான் ஆனா 38 சங்கீதத்துல தாவீதுக்கு இருந்த வியாதியை பார்த்தா வரிசையா சொல்லிட்டு போறார் நம்ம முறையிலேயே சொல்றனே தாவீது சரீரத்துல சிரசு முதல் பாத வரைக்கும் அழுகி நாற்றம் எடுக்கிற புண்கள் இன்னொரு பக்கத்துல ஹார்ட் செத்து போச்சு ஹார்ட் அட்டாக் வர குடல் எல்லாம் கருகி நாற்றம் எடுக்கிறது அல்சர் வேற சரீரம் எல்லாம் ஒத்த வியாதி இருக்கு இல்லாத வியாதியே இல்லை அவ்வளவு வியாதி கொண்ட தாவீது சொல்றாரு நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் ஆமென் 38 சங்கீதத்துல வியாதியோட சொல்றாரு 70 சங்கீதத்துல வரும்போது கர்த்தர் என்னை புதுமை போல் மாற்றினார் ஆமென் உண்மையாகவே இந்த காலங்கள் ஒருவேளை நம்மை அச்சப்படுத்துகிற பல வியாதிகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தது போல இருக்கிற தொட்டு தொடாம போயிடும் பட்டு படாம போயிடும் பக்கத்து வழி வந்துட்டு அப்படியே போயிடும் அல்லேலூயா சொல்லுங்க வரவே எப்பான்னு சொல்லாத தைரியமா சொல்லணும் சாவாமல் பிழைத்திருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்வாங்க கர்த்தருடைய வேலையை செய்வாங்க ஆமென்
சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இயேசுவை ஊரெல்லாம் சொல்லுவேன், உலகெல்லாம் சொல்லுவேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று அறிக்கை செய்ய வேண்டும். இந்த நாவிலே தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. ஹல்லேலூயா. லோத்து சொல்றார், நான் செத்துருவேன். அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? தன்னுடைய மனைவி உப்புத்தூணானால் தன்னுடைய வாழ்க்கை சோவாரிலே போய் சேர்ந்தும் கூட தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய குடும்பம் என்றறிந்து அன்பிலும் ஐக்கியத்திலும் பாசத்திலும் நேசத்திலும் வாழ வேண்டிய தகப்பன் தவறாய் தன் வாழ்க்கையை செலவிட வேண்டிய நிலை வந்தது. எல்லாமே வாழ்க்கையில பறிகொடுத்து விட்டு கடைசியாக நிம்மதி இல்லாத ஒரு நிலை தன் வாழ்விலே. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளே, தீங்கானவைகளை தீழ்ப்பானவைகளை பேசவே செய்யாதிருங்கள். லோத்து தன் வாழ்க்கையிலே செய்த இந்த தீங்கான அவிசுவாசமான வார்த்தைகள், வார்த்தையை சத்துரு பிடிச்சுக்கிட்டான். லோத்து குடும்பத்தையே தொலைச்சிட்டான், மேன்மைகளே இல்லாமலாக்கி போட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய நாவில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுக்கு ஏதுவாயிருப்பதாக. தன் நாவில் இருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே தோல்வியடைந்த லோத்தையும் போல, லோத்தின் குடும்பத்தை போல நம்முடைய வாழ்க்கை நிலையற்று போகக்கூடாது. அது மட்டுமல்ல, வேத புஸ்தகத்தில் இரண்டாவது தோல்வி அடைந்தவர்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரத்தில் 25 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு என்னும் நீதிபரர், நீதிமான் இப்பொழுது நீதிமன்றத்துக்கு முன்னே தீர்ப்பெழுதப்படும் நிலை. ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், பரவாசை குற்றவாளியும் கொலைபாதகனுமாகிய பரவாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள். ஐயா, ராஜாங்கமே கேட்கிறது, இவரிடத்தில் என்ன குற்றத்தை நீங்கள் பார்த்தீர்கள், தவறை பார்த்தீர்கள்? ஐயா, என்ன தவறை பார்த்தோமோ இல்லையோ, இயேசுவை சிலுவையில் அறையுங்க. ஐயா, ராஜாங்கம் சொல்லுது, ஐயோ இந்த குற்றமில்லாத ரத்தத்தை எப்படி தீர்ப்பெழுதி சிலுவையில் அறைவது, கையை கழுவிடுறான். ஆனா ஜனம் சொல்லுது, அப்படி குற்றமில்லாத ரத்தத்தினால் வருகிற பழி எங்கள் மேலையும் எங்க பிள்ளைகள் மேலையும் வரட்டியா, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. வார்த்தை நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, நீதியை சிலுவையில் அறையுங்கள், அதனால் வருகிற இரத்தப்படி எங்க மேல எங்க தலைமுறை மேலே வரட்டும் என்று சொன்னார்கள் இன்று வரைக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எங்க மேல எங்க தலைமுறை மேலே அந்த இரத்த பழிகள் சுமரட்டும் என்று சொன்னார்களே, இன்றும் அந்த கோத்திரத்தார் ஜனத்தார் இனத்தாரின் கண்ணீர்கள் கவலைகள் கஷ்டங்கள் மாறவில்லை, துயரங்கள் மாறி போகவில்லை, சிதறடிக்கப்பட்டார்கள், அங்கலாய்ப்பை அனுபவித்தார்கள், தங்களால் வாழ்வில்லா நிலை வந்தது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நாவிலே ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ஜீவனுக்கு எதுவானவைகளை பேசுங்கள், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இரண்டாம் நிலையாக வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது தங்களுடைய நாவின் வார்த்தையினாலே ஜெயம் பெற்ற சிலரை வேத புஸ்தகம் சொல்லுது. ஹல்லேலூயா. இதுவரையும் தோல்வி அடைஞ்சவங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தது, ஜெயம் பெற்றவர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீங்க வேதத்துல படிச்சீங்கன்னா, ஒன்றாவதாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:30 வாக்கியத்திலே வாசிக்கும் பொழுது, எண்ணாகமம் 13:30 வாக்கியத்திலே, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ராமேன் சொல்லுங்க. கானானை சுதந்தரிக்க வேண்டும், கானானின் மேன்மையை எப்படி இருக்கிறது என்று சுத்தி பார்த்து மாறுங்கள். வேவுகாரர்களை அனுப்பிவிடுகிறார், கோத்திரத்திற்கு ஒன்றாக 12 பேர், அதுல யோசுவாவும் காலேவும் கூட போறாங்க. இன்னும் தன்னுடைய கோத்திர தலைவர்களாய் சொல்லப்பட்டவர்களாய் அனுப்பப்படுகிற 10 பேர், 12 பேரா போறாங்க.
தேசத்தை பார்க்கறாங்க. அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு மேன்மை, அவ்வளவு பயங்கரம். ஆஹா, இவ்வளவு பிரவாகித்த சனம் கானானா சொல்லி மிகையாகாது. திராட்சை குலை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், அதே அவ்வளவு செழிப்பா இருக்கு. அவ்வளவு ஒரு மனுஷன் ஒரு திராட்சை பழம் சாப்பிட்டாலும் வேற நிறைஞ்ச மாதிரி இருக்கு. அல்லேலூயா, அவ்வளவு பயங்கர செழிப்பு. ஆமென். அவ்வளவு சமர்த்தி, கானானுடைய சமர்த்தி. இதெல்லாம் பார்த்துட்டு மோசேயினிடத்துல வந்து 12 பேர்ல 10 பேர் சொன்னாங்க, ஐயா அங்க போனா நம்ம தொலைச்சு விடுவானுங்க. அந்த ஜனம் சாதாரணவர்கள் அல்ல, அங்கே போய் அவர்களை ஜெயிக்க முடியாது. பிரவாகித்த ஜனம், பலத்தவர்கள், கொளுத்தவர்கள், அங்க இருக்கிற செழிப்பெல்லாம் சொல்லவே முடியாது, நடக்காது, நம்மால ஜெயிச்சுக்கவே முடியாது, அந்த தேசத்துல நம்ம காலே வைக்க முடியாது ஐயா என்று சொன்னார்கள். ஆனால் ரெண்டு பேர், யோசுவாவும் காலேவும், ஹல்லேலூயா, மோசேக்கு முன்பாக சொன்னார்கள், மோசே நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், காரணம் என்னவென்றால் கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நிச்சயமாய் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வோம், நிச்சயமாய் அதை எளிதாய் ஜெயிப்போம். ஹல்லேலூயா, ஜெயிப்போம்னு மட்டும் சொல்லல, ரொம்ப லெகுவாய், எளிதாய், ரொம்ப எளிதாய் ஜெயித்து விடுவோம். காரணம், யோசுவாவு காலேவும் தங்கள் இருதயங்களை நம்பி இருந்தார்கள், ஜெயபலமான கர்த்தர் எங்களோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெயம் தருவார். எவ்வளவு பெரும் உலக சக்திகளாய் இருந்தாலும் சரி, நமக்கு எதிராய் நிற்கிற எவ்வளவு பெரிய சக்திகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பலவான்களா இருந்தாலும் சரி, அவர்களை ஜெயிக்கத்தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருவார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை பெரிய பணக்காரனா இருக்கட்டும், பெரிய தலைவனா இருக்கட்டும், உலகத்துல எவ்வளவு பெரியவனா இருக்கட்டும், அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அவர்களை ஜெயிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை தருவார். தேவன் நமக்கு தருவேன் என்று சொன்ன கானானை நீ சுதந்தரிப்பாய், ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பாய், வேலையை பெற்றுக் கொள்ளுவாய், வாழ்வை பெற்றுக் கொள்ளுவாய். ஐயா, வழக்குண்டா இருக்கிறதோ அந்த சொத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உனக்கு எதிராய் நிற்கிற எந்த சக்தியா இருந்தாலும் சரி, கர்த்தர்களை தாறுமாறாக்குவார். கர்த்தர் வழக்காளிகளோடு வழக்காடுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். தேவ நமக்காய் கிரியை செய்வார். தேவ நமக்காய் எழுந்தருளுவார். நீங்கள் எளிதாய் ஜெயிப்பீர்கள். எப்போதும் இதைத்தான் பேசணும், நாங்கள் வெற்றி பெறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வாழ்கிற நமக்கு ஜெயம் உண்டு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு எங்க வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் எங்க இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நல்ல சமர்த்தி உள்ள கை தட்டு பரிசுத்தாவியானவருக்கு. ஓ ராபா சந்த நாம சிக்கா ராபா கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பலன் எதற்குமே ஆஞ்சிடே. கர்த்தரே என்பலன் எதற்குமே ஆஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. சொல்லுங்க பார்க்கலாம், அற்புதங்களை செய்கிறவர்,
யுத்தத்திலே வல்லவர் மீட்பர் இயேசு ஜெயிக்கிறார் இயேசுவே அற்புதங்கள் செய்பவர் அகிலத்தை படைத்தவர் அற்புதங்கள் செய்பவர் அகிலத்தை படைத்தவர் யுத்தங்களில் வல்லவர் இயேசு ஜெயிக்கிறார் யுத்தங்களில் வல்லவர் இயேசு ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வடிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் எளிதாய் சத்ருவை ஜெயிப்போ எளிதாய் உலகத்தை ஜெயிப்போ எங்களுக்கு எதிராய் நிற்கிற எல்லா சக்திகளையும் எளிதாய் ஜெயிப்போ ஜெயம் நமக்குரியது ஆமென் யெகோவா நிசி ஹல்லேலூயா நாம் தோற்று போவதில்லை தோல்வி நமக்கில்லை கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார் யோசுவாவை போல காலேபை போல ஒரு அறிக்கை செய்யுங்கள் ஜெயிப்போம் ஜெயிப்போம் சுகமாயிருப்போம் நிச்சயமாய் வாழ்ந்திருப்போம் கானானை சுதந்தரிப்போம் பாலும் தேனும் ஓடுகிற சமர்த்தி என் அப்பனே எனக்கு தருவார் கரங்களை தட்டி கத்தர மயமிப்படுத்துங்க அது மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளே இரண்டாவதாக ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17 46 வாக்கியத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது 1 Samuel 17:46 இன்றைய தினம் கர்த்தர் உன்னை பெலிஸ்தியனாகிய உன்னை கோலியாத்தாகிய உன்னை எதிராளியாகிய உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பா நான் உன்னை கொன்று உன் தலையை வெட்டி உன்னை விட்டு உன் தலையை வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிடங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் இதனால இஸ்ரவேலின் தெய்வம் நாங்கள் சேவிக்கிற கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அவர் ஒருவர் உண்டு என்று இந்த பூலோகத்தார் அறிந்து கொள்வார்கள் தாவீதினுடைய அறிக்கை ஹல்லேலூயா இப்படி சொல்லணுங்க ஆமென் ஆள்ல சிறந்தா இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் கார சிறு கூடாது ஆமென் சொல்லுங்க ஆமென் ஆளு ஒருவேளை சின்னதா இருக்கலாம் ஒருவேளை நம்ம பாக்குறதுக்கு சின்ன பய மாதிரி இருக்கலாம் கூட ஆனா வாயிலிருந்து வர வார்த்தை சொல்லணும் ஏயா பெலிஸ்தியவே என் எதிராளியே சாத்தானே உலகமே உலக சக்தியே உன்னை ஜெயிப்பேன் இன்னைக்கு ஜெயிப்பேன் நான் ஆராதிக்கிற என் தெய்வம் என் ஆசையின் சுவாச காற்றே ஏ சப்பா ஒரு ஒரு உண்டு அப்படின்றத நீ உன் கண்ணால பாப்ப பார்ப்பாய் பார்ப்பார்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் ஆமென் இது வரைக்கும் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாது நீங்க ஆவிக்குரிய சபைக்கு போற விஷயம் ஹல்லேலூயா சொல்லுங்க இப்ப வீட்டுல இருந்து ஆராதிக்கிற ஆராதனையில பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியவங்க ஆவிக்குரியவங்க கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுக்க பார்க்கலாம் பூலோகத்தார் எல்லாரும் அறிவார்கள் ஹல்லேலூயா சொல்லலாமா தேவனுடைய பிள்ளைகளே இதுவரைக்கும் பைபிள் எடுத்துட்டு நடக்கிறதுக்கு பயங்கர வெக்கமா இருந்துச்சு இனிமே அப்படி இல்ல வேத புஸ்தகத்தை கையில எடுத்துக்கிட்டு தான் ஊரெல்லாம் போடும் ஏன்னா இப்ப மனுஷனுக்கு பாதுகாப்பே இந்த பைபிள் தான் சொல்லுங்க ஆமா ஐயா மருந்தால முடியல மாத்திரையால முடியல மருத்துவமனையால முடியல முடியாதா கவலையப்படாத இந்த வேத வசனத்தால பைபிளால முடியுங்க அப்பா பைபிளை வச்ச உடனே ஜீவன் வந்தது போல் இருக்கிறது கையை தட்டி கத்திர மயமப்படுது ஆமா ஜீவன் தான் பூலோகத்தார் அறிவார்கள்
தேவனுடைய பிள்ளைகளை உலகம் அறியும். நம்ம வார்த்தை சொல்லணும், நான் சத்துருவை ஜெயிப்பேன், பிலிஸ்தியனை அழிப்பேன். பிலிஸ்தியர் யாருங்க? இஸ்ரவேலை அச்சப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், இஸ்ரவேலை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் யுத்தம். இஸ்ரவேலை சமாதானமா இருக்க விட மாட்டான், வாழ்க்கையை அழிச்சிடறான், தொலைச்சிடறான், கொலைச்சிடறான். எப்ப பார்த்தாலும் பிலிஸ்தியனுடைய வேலை இதுதான். ஆண்டவர் பார்த்தார், கவலைப்படாத, பொறுமையாரு, நான் உன் கூட இருக்கேன். ஒரு சின்னதாவி இது ஆடுகளை மேய்த்தவன் தன் கையில் இருந்த அஞ்சு கூழாங்கல்லோட தன்னுடைய அடைப்பையிலே சுமந்து கொண்டு போகிறான். ஒரு கவனோட போறான் பாருங்க, பெலிஸ்தீன் அண்டை நின்று கொண்டு அறிக்கை செய்கிறான், இன்னைக்கு உன்னை கொன்னு போடுவேன் ஐயா. உன் கையில பட்டயம் இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், பொருள் இருக்கட்டும், செல்வம் இருக்கட்டும், நீ எவ்வளவு பெரிய ராஜாவாரு, எவ்வளவு பெரிய மனுஷனாரு, அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. உன்னை இன்னைக்கு நான் ஜெயிப்பேன், இன்னைக்கு நான் உன்னை கொன்றே போடுவேன். ஆமென். அதோட பெலிஸ்திய சகாப்தத்தை அழிச்சு தாவீதினுடைய அரியணைக்கு பிற்பாடு பெலிஸ்திய சரித்திரமே பைபிள்ல இல்ல. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. பெலிஸ்தியனுடைய சக்திகளை கொன்று அழித்து நிர்மூலமாக்கி ஆகாயத்து பட்சிகளுக்கு கொடுப்பேன் பார். அதனால ஆராதிக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று உலகம் சொல்லும். உண்மையாகவே இந்த காலகட்டங்களிலே இந்த உலகமே நம்ம பார்த்து சொல்ல போகிறது, கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார், உங்க தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், உங்க இயேசுவை போல, இயேசுவை போல ஒரு நல்ல நேசர் யாருமே இல்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏன் இந்த காலத்துல அதிகாரிகள் பேசலையா, உலகம் பேசலையா, உலக ஜாதிகள் பேசலையா, ஜனம் பேசலையா? இயேசுவை போல ஒரு நேசம், இயேசுவை போல ஒரு அப்போஸ்தலன், இயேசுவை போல ஒரு தீர்க்கதரிசி, இயேசுவை போல ஒரு மிஷனரி. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உலகமே சொல்லுதுங்க ஹல்லேலூயா. போலோகத்தார் அறிவார்கள், இன்னும் கொஞ்ச காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கொண்டு கர்த்தராகிய தெய்வம் இந்த உலகத்தை அதிர செய்வார். இந்த உலகத்தை, உலகத்தின் சக்தி சத்துவங்களை, ராஜ்யங்களை அழிக்கிற தண்டாயுதங்களாக, போராயுதங்களாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். என்னுடைய கிருபை நம்மோடு கூடவே இருக்கிறது. தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை அன்றே ஜெயித்தார். அவன் தலையை வெட்டி கையில எடுத்துக்கிட்டு அவன் பட்டயத்தாலே அவனை கொன்று இல்லாமாக்கி விட்டு ஜெயமாய் வெற்றிகரமாய் நடந்து வந்தான். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று ஊராரெல்லாரும் பாட ஆரம்பித்தார்கள். இப்படி ஒரு மகிழ்ச்சி கத்து தருவார் தேவனுடைய பிள்ளைகளே. எதனால அவனை கொல்லுவேன்? ஒரு சொல்லால, ஒரு கல்லால. ஆமீன் சொல்லுங்க. அந்த அடப்பையில கிடந்த ஒரு கல்லு தான் நம்ம வாயிலிருந்து வர சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏங்க அந்த கல்லு, அந்த சொல்லை எடுத்து அடிச்சிடும், பட்டு அடிச்சிடும் நெத்தியில. அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் வராதா? வசனத்தால, சொல்லால அவன் அடிச்சிடணும், பட்டுனும் அல்லாங்க விழுந்துருவான். அவனை அழிக்கக்கூடிய சக்திய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பெலிஸ்தியனை கொன்று ஜெயம் பெற்றவனாய் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது வெற்றி வாகை சூடினார். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துது. நம்ம நாவல தான் இருக்குது மரணமும் ஜீவனும். ஆமென். அது மட்டுமல்ல, வேத புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது 3வதாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17 வசனத்திலே வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, தானியேல் 3:17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரங்களை தப்புவிப்பார், கர்த்தரங்களை விடுவிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரங்களை தப்புவிப்பார், கர்த்தரங்களை விடுவிப்பார். இத சொல்லணுங்க. எரிகிற அக்கினி சூளை 7 மடங்கு. சாத்ராக்கு மேஷேக் அபேத்நேகோ, ராஜாங்கத்துக்கு முன்ன எல்லாரும் நடுங்கி நாட்டப்பட்ட சிலையை தொழுது கொள்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும், ராஜாங்க சொன்னாலும் கேட்கலான்னு சொல்லி அப்படியே கையை கட்டிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய மனிதர்கள்
தினமும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, வைராக்கியமான வாலிபர்கள் சொல்றாங்க, ஐயா நாங்க செத்தாலும் சாவோமே ஒழிய இந்த பொற்சிலைக்கு முன்னே இந்த உலகத்தின் சக்திகளுக்கு முன்னே தலைவணங்க நாங்க தயாரில்லை. நாங்க தலைவணங்குற ஒரே ஒருவர் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மாத்திரம்தான். வேற யாருக்கு நாங்க தலைவணங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. வேற யாருக்கு நாங்க பணிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. தேவனுடைய சமூகத்திலே பணிந்தார்கள், தொழுது கொண்டார்கள், கர்த்தரை கட்டியாய் பிடித்து கொண்டார்கள், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆராதனை ஒரு சக்தி வாய்ந்தது. ஐயா எங்க உட்கார்ந்து ஆராதிச்சாலும் சரி, உணர்வோடு ஆராதிச்சு பாருங்க, அக்னி பற்றி எரியும், அபிஷேக அக்னி இறங்கும். ஒன்றோ ரெண்டோ பேர் என் நாமத்தினால எங்க கூடினாலும், அது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்துல கூடணும், இல்லாம பத்து பேர் கூடுற இடத்துல இல்ல. அல்லேலூயா. இயேசப்பாவை சொல்லி, வசனத்தை சொல்லி, பரிசுத்தத்தோட எங்க கூடி உட்கார்ந்திருந்து, இயேசப்பா அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே என் அன்பே உம்மை துதிக்கிறேன் சொல்லிட்டாலே அந்த பரலோகமே திறந்துடும். எலியாவின் பரிபடத்தின் மேல் இறங்கின தேவனுடைய அக்கிரி அங்கே இறங்கும். இப்பொழுதும் நீங்கள் எங்கிருந்து தெய்வ சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அக்கிரியாய் உங்களுக்குள் இறங்கி வருகிறார். நான் ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பாரா அப்படி சொல்லாதுங்க. ஏங்க எங்க வீட்டுல நாங்க ஆராதிச்ச ஆண்டவர் கேட்பாரா அப்படி சொல்லாதீங்க. ஏங்க உனக்கு ஜெபிக்க தெரியுமோ ஜெபிக்க தெரியாதோ, பைபிளை படிக்க தெரியுமோ படிக்க தெரியாதோ, நீ இயேசப்பான்னு சொல்லி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை தொழுது கொள்கிறேன் செல்ல டாடின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே என்னுடைய அக்னிமயமான வல்லமை ஆராதனையினாலே கட்டுகளும் காவல்களும் உடைந்து போகும். வெண்கல சங்கிலிகளும் இரும்பு தாழ்பாள்களையும் என் கர்த்தனாகிய தெய்வம் ஆராதனையினால் உடைப்பார். வீட்டில் ஆராதிச்சாலும் சரி, சர்ச்சில் ஆராதிச்சாலும் சரி, ஆமென். எங்க போகும்போது எந்த இடத்தில் ஆராதனை செஞ்சிட்டு இருந்தாலும் சரிதான், அந்த ஆராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி நம்மை அபிஷேகிக்கிறார், விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். வேதனைக்கும் வியாதிக்கும் பலவீனத்துக்கு கஷ்டத்துக்கு நீங்களாக்கி ஆராதனையினால் தப்புவிப்பார். அப்ப என்ன செய்யணும்? இந்த ஆராதனை நாள் வர்ற நேரத்துல பக்தியோட அழகா டிரெஸ் பண்ணி, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, அந்த நேரம் 8:30 செய்தி வரும், 8:30 ஆராதனை வரும்னு சொல்லி அப்படியே கண்ணை கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து காலுக்கு மேல காலை போட்டு ஒரு காஃபி டீய கையில வச்சுக்கிட்டு, ஏங்க இன்னொரு புக்கை கையில வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கத்துல மொபைல கையில வச்சுக்கிட்டு, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன்னு சொன்னா அங்க ஒரே ஆவியும் வராது. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமே, முதல்ல கொட்டாவி வரும், ஆமே, அதுக்கப்புறம் புட்டாவி வரும், அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் வீட்டுல தட்டு புட்டு அடி சண்டை தான் வரும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம், ஆமேன். அதனால ஆராதனை நேரத்துல ஸ்தோத்திரத்தோட அபிஷேகத்தோட உணர்வோட ஒரு ஆராதனைக்கு நான் எழுந்து போகிறேன், ஆராதனைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். பைபிள் எடுக்கணும், பாட்டு புஸ்தகத்தை எடுக்கணும், தேவ சமூகத்துல வச்சு பயபக்தியோடு கூட பரிசுத்தமாய் அழகா ட்ரெஸ் பண்ணி பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், ஆமேன் சொல்லுங்க. அப்படி துதிச்சு பாருங்க, அப்படி ஆராதிச்சு பாருங்க, வீட்டிலேயே அக்னி இறங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேக அக்னி இறங்கி வரும். ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் தப்புவிப்பார், தப்புவிப்பார், தப்புவிப்பார். குடும்ப ஜெபம் எல்லாம் அபிஷேக ஆராதனையா நடக்கட்டும், ஆமேன்னு சொல்லுங்க. ஏதோ ரெண்டு ஒப்பாரி பாட்டை பாடிக்கிட்டு, ஏதோ இருக்கிறதுல சின்ன சங்கீதத்தை படிச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு ஜெபம், ஆண்டவரே பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணிக்கிட்டு, ஒரு ஜெபமே இருக்கு, ஆண்டவரே காலையிலிருந்து மாலை வரை காத்து கொண்டீர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், சாப்பாடு தந்தீர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு நல்ல பணம் தந்தீர் ஸ்தோத்திரம், ஆண்டவரே கொரோனா என்ன தொடாமல் பாதுகாத்திருவோம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே நாங்கள் போகிற வார இடத்துல யாரும் பிரச்சனை பண்ணாமல் பாதுகா, எல்லா ஸ்தோத்திரம், எல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இது எல்லா நாளும் சொல்கிற ஒரு ஜெபம் தான், ஆமேன். இதெல்லாம் விட்டுரும் ஐயா, விட்டுட்டு ஆராதிக்கணும் உங்கள் வீட்டில், ஹல்லேலூயா. அந்த ஆராதனை அப்படியே பற்றி படர்ந்து
தேவ சமூகத்துல பரிசுத்த ஆராதனைக்கு வரும்போது எல்லா ஆராதனையும் சேர்ந்து ஒரு பெரிய ஆரவாரமே உண்டாக வேண்டும். கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. ஆமென். இதுவரையும் வாய் திறக்காத அப்பா வாய் திறக்கணும். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் வாய் திறக்காத அம்மா வாய் திறக்கணும். ஆமென். இதுவரைக்கும் பிள்ளைகள் குடும்ப ஜப நேரத்திலேயே மொபைல வத்தி சுரண்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சுரண்ட எல்லாம் விட்டுக்கிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமா, என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் சேர்ந்து ஆராதிக்கணும். ஆராதனை ரெண்டு காரியம் தப்புவிப்பார் விடுவிப்பார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாத்தீங்களா? தப்புவிப்பார், ப்ரொடெக்ட் பண்ணி சிறகுக்குள்ளே ரத்தத்துக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ள வச்சுப்பார். தெரியாதனமா ஒருவேளை சத்துரு இடவழியா நுழைஞ்சு உள்ள வந்து பிரச்சனையை பண்ணிட்டான்னா கத்தர் விடுவிப்பார். ஆமென். ரெண்டு வார்த்தையும் பிடிச்சு வச்சுக்கங்க. நான் ஆராதிச்சா துதிச்சா ஜெபிச்சா என்னை கர்த்தர் தப்புவிப்பார் விடுவிப்பார், தப்புவிப்பார் விடுவிப்பார், தப்புவிப்பார் விடுவிப்பார். விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இப்பொழுதே உண்டு இயேசு நாமத்தில். ராமன் சொல்லுங்கள். ஆகவே இன்றைக்கே விடுதலை, இப்பொழுதே விடுதலை, கர்த்தரால் வருகிற விடுதலை. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் வேதனைக்கும் துயரத்துக்கும் பாடுகளுக்கும் வியாதிகளுக்கும் சஞ்சலங்களுக்கும் கஷ்டங்களுக்கு நஷ்டங்களுக்கு பஞ்சம் பசி பட்டினி தனிமை வறுமை இழப்பு ஏமாற்றம் மரண ஆக்கினை மரண பயங்களும் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி தப்புவிப்பா தப்புவிப்பா. ஆமென். விடுதலையாக்கி காப்பார். இன்னைக்கே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கே ஆண்டவர் சுகம் தருவார். இருக்கிற சரீரத்தில் கட்டி கரைஞ்சு போயிடும். இப்போ தேவ சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரமே உங்க சரீரத்தில் சிறசிறந்து பாதம் வரைக்கும் இருக்கிற எலும்பு நரம்பு தசை திசு ரத்த நாளங்கள் இருக்கிற எல்லா வியாதியும் அப்படியே மாஞ்சு மறைஞ்சு போயிடும். இருக்கிற இடம் தெரியும், கர்த்தர் விடுவிப்பார். உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாருங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை விடுதலை உள்ள பெண்மான்களை போல மாற்றுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். நான்காவதா கடைசியா சொல்றேன். வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:18 வாசிக்கும் பொழுது இளையகுமாரனை குறித்து வேதம் சொல்கிறது. இளையகுமாரனுடைய நிலைமை எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரியும். பன்றியோடு தவிட்டை சாப்பிடு, அது கூட வாழ்க்கையில் கிடைக்கல, அப்பாவை விட்டு போனான். ஆனால் கடைசியா நீங்க வேதத்துல படிச்சீங்கன்னு சொன்னா லூக்கா சுவிசேஷம் 15:18 என்ன சொல்றான் பாருங்க. நான் எழுந்திருப்பே, என் தகப்பனிடத்திற்கு போவே. அல்லேலூயா. அந்த வார்த்தை நாவல தாங்க, மரணமும் ஜீவனும் இருக்கிறது. அவ என்ன சொல்றா, ஐயா அப்பா விட்டலாம் வந்தேன், நாசமா போனேன், அழிஞ்சு போனேன், தொலைஞ்சு போனேன், பன்றியோட கூட வாழ்ந்தேன், எல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப சொல்ற என் நாவல ஜீவனும் மரணமும் இருக்கிறது. நான் சொல்றேன், நான் எழும்புவங்க, இந்த குப்பையில இருந்து எழும்புவங்க, இந்த புழுதியில இருந்து எழும்புவங்க, எங்க இந்த பன்னி கூட்டத்துல இருந்து எழும்புவங்க, நான் எழும்புவே. நீ சொல்லு கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரை ரட்சிப்பு வரவில்லையா? சத்தியது கீழ்ப்படியவில்லையா? சேற்றிலே கிடக்கிறாயா? தீங்கிலே வாழ்கிறாயா? இயேசுவை அறிந்தும் இயேசு விட்டு தூரமாய் போய் மீண்டும் சேற்றிலே வாழ்கிறாயோ? பன்றிகளோடு குடித்தனம் செய்கிறாயோ? குடியானவரோடு வாழ்க்கை செய்கிறாயோ? கர்த்தராகிய கிறிஸ்தே உன்னை அன்போடு அழைக்கிறார். இருதயத்தில் நினைக்கிறீ ஒரு அறிக்கை செய்யணும், வாயாரடி சொல்லணும், ஐயா இந்த புழுதியை விட்டு இந்த சேற்றிலிருந்து நான் எழும்புவே எழும்புவே. அல்லேலூயா. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது, பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது, பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும்
ஆனாலும் மேல் கர்த்தர் உதிப்பார். எழுந்திரு, எழும்பு, எழும்புவே. எல்லாரும் சொல்லுங்க, நான் எழும்புவே. ஆமென். செத்திலே கிடக்கிற நான் எழும்புவே. சொல்லுங்க, எழும்புவே. புழுதியில கிடக்கிற நான் எழும்புவே. வியாதியில கிடக்கிற நான் ஆரோக்கியமா எழும்புவே. சொல்லுங்களா, எழும்புவேன். ஆமென். சாவுக்கு எதுவாய் கிடக்கிற நான் எழும்புவே. ஆவிக்குரிய வாழ்க்கையில என் வாழ்க்கையெல்லாம் பிரதர் ஜெபிக்காம, துதிக்காம, படிக்காம, பைபிளை படிக்காம, கர்த்தரை தேடாம, ஆராதிக்காம எல்லாம் மங்கி போய் மாஞ்சு மறைஞ்சு போய் இருக்குது பிரதர். நீ கழுகுகளை போல் சட்டை அடித்து பரம்பாய். அலையிலோ நீ எழும்புவாய். நீ கழுகுகளை போல் சட்டை அடித்து எழும்புவாய். கர்த்தர் சொல்றார், தீர்க்க தரிசனம், நீ எழும்புவாய். படுக்கையிலே கிடக்கிற அநேகர், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சொல்கிறேன், நீ படுக்கையை விட்டு எழுந்திருப்பாய். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன், படுக்கையை விட்டு எழுந்திரு, எழுந்து நட, நீ எழும்புவாய். பலன் கர்த்தரால் வரும். நான் எழுந்திருப்பேன். என் சரித்திரம் முடிஞ்சுன்னு சொல்லாதீங்க, நான் எழுந்திருப்பேன் ஐயா. இன்னும் எழும்புவாங்க, பிரகாசிப்பேங்க. கர்த்தருக்கு அனுப்பேன், என் தகப்பனிடத்திற்கு போவேன். ஹல்லேலூயா. அப்பா கிட்ட போனாதான் அந்த சந்தோஷத்தை பத்தி தெரியுங்க. சொல்லணும், அப்பா கிட்ட போவேன். அர்த்தம் என்ன? எழும்புவேன், பிரகாசிப்பேன், ஜொலிப்பேன், கர்த்தருக்காய் வாழ்வேன், பரலோக ராஜ்யத்துக்கு போவேன். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. ஆமாங்க, அப்பா கிட்ட போவேன். அப்பா கிட்ட போனா அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நல்ல கையை தட்டி உற்சாகமாய், Thank you Holy Spirit. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஆமென். ஆமென். ஜீசஸ். பரிசுத்த முத்தம் தந்தார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே
எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பாவிட்டுள்ள எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே கரம் தட்டி ஆமென் ஜீசஸ் உற்சாகமாய் நல்ல கை தட்டு பாவத்திலே மரித்திருந்தே புதிய மனிதராய் உயிர்த்து விட்டே பாவத்திலே மரித்திருந்தே புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன் எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லை இல்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார் ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார் எனவே பாடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நல்ல கைதட்டு உற்சாகமாய் ஆமென் இயேசுவே அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் நம்பிக்கையோடு வசனம் நமக்கு தந்திருக்கிறார் வாழ்நாள் எல்லாம் போஷிப்பா வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாள் எல்லாம் ஊட்டுகிறார் வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாள் எல்லாம் ஊட்டுகிறார் எனவே பாடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே கரங்களை தட்டி நாவிலே மரணமும் ஜீவனும் இருக்கிறது ஆகையால் செத்திலே கிடந்தாலும் புழுதியிலே கிடந்தாலும் படுக்கையில் இருந்தாலும் வியாதியில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் நஷ்டத்தில் இருந்தாலும் துரிதத்தில் இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் இழப்பில் இருந்தாலும் ஏமாற்றத்திலே இருந்தாலும் உன் இருதயம் சொல்லட்டும் நான் எழுந்திருப்பேன் நம்ம இருதயம் சொல்லணும் என் அப்பா வீட்டுக்கு போவேன் என் அப்பா வீட்டுக்கு போவேங்க நான் சந்தோஷமா இருப்பேன் பரலோகத்தின் சந்தோஷம் இந்த பூமியிலும் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த வெற்றி பெற்ற நாவின் அதிகாரத்தால் வெற்றி பெற்ற பரிசுத்த பக்தர்களை எல்லாம் சான்றுகளை எல்லாம் உங்கள் கவனத்திலேயே நிறுத்தி நம்முடைய நாவிலிருந்து எது பிறந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிகாரமுடையது என்பதை அறிந்து ஜீவனுக்கேதுவாய் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் பேசுவதற்கு உங்கள் நாவுகளை
கசடில்லாத பிழையில்லாத சுத்தநாவுகளாக தேவனுடைய சமூகத்தில் பிரதிஷ்டிப்பீர்களா? உங்கள் நாவுகளை அப்பா கிறிஸ்து இயேசுவுக்கென்று சுத்தமுள்ளதாய் தருவீர்களா? தெய்வ சித்தம் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைகளாக கொடுக்கலாமா? நம்முடைய நாவிலே மரணமும் ஜீவனும் இருக்கிறது. நம்முடைய நாவிலே தான் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுவது செய்வதெல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் இருக்கட்டும். ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படி தெய்வ சமூகத்திலே வடிவுகட்டி பிழையற்றதாய் சுத்தமுள்ளதாய் சொல்லப்படும் வார்த்தைகளாய் இருப்பதாக ஏற்றுக்கொள்வீர்களா? ஆராதனை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சம்மதம் சொல்வீர்களா? ஆமாப்பா, இனிமே என் வாழ்க்கையில, இனிமே என் குடும்பத்தில், என் பிள்ளைகளோட குடும்பத்தில் ஆண்டவரே தீங்கான தவறான எதையுமே நான் பேச மாட்டேன், அவிசுவாசம் எதையுமே சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டில் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிழ்ச்சி உண்டாகி இருக்கும் என்ன உங்களால் சொல்ல முடியுமா? கெட்ட வார்த்தை ஒன்றும் பிறக்கலாகாது. நம்ம வீட்டில் இனி அது வேண்டாங்க, நம்ம வீட்டில் வேண்டாங்க. இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, வசனத்தை பற்றி பேசுவாங்க, விசுவாச தரிக்கை செய்வாங்க, வாக்குத்தத்தங்களை சொல்லி மகிழ்வோம், ஜெயம் பெறுவோம், பாதுகாக்கப்படுவோம், கர்த்தருடைய கிருபையின் காருண்ய நிழலுக்குள் மறைக்கப்படுவோம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நல்ல நாள். இந்த நாளில் கர்த்தருக்காக உங்கள் நாவை தரலாமே. தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்வு முழுவதையும் இயேசுவுக்கு தரலாமே. நான் பேசும் வார்த்தை முதலாய் கிறிஸ்து இயேசுவை சார்ந்திருக்கும், சேர்ந்திருக்கும் என்று சொல்லலாமே. நம்ம எல்லாரும் உட்கார்ந்திருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்க நாவலதான் மரணத்தையும் ஜீவனையும் வச்சிருக்கீங்களா? நாங்க சொல்றதுதான் நடக்குமா? அப்படியா? ஆண்டவரே, இதை அறிஞ்சுக்க தெரிஞ்சுக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்களே. எங்க எதிராளியாகிய சாத்தான் உலகம் எங்களை ஜெயிக்காம இருக்கும்படி எங்க மேல இவ்வளவு பற்று பாசம் வச்சிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா. இன்னைக்கு என்னை உம்முடைய கரங்களில் தருகிறேன். என்னுடைய நாவில அந்நிய பாஷை பேசணும், என் நாவில வசனம் பேசணும், என் நாவில விசுவாசத்தோட நான் சொல்லணும். எஸ், ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தரனுக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தரனுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் இருதயம் திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்னை உம் கரங்களிலே தருகிறே, அர்ப்பணித்தே என் ஆத்துமா சரீரம் என்னவல்ல அர்ப்பணித்தே என் ஆவி என் ஆத்துமா சரீரமல்ல உமக்கென்று நான் அர்ப்பணித்தே உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. சொல்லுங்க, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. என்னை கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுங்கப்பா, என்ன கள்ளம் கபடு இல்லாம காத்து கொள்ளுங்கப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தே ஆவி ஆத்துமா சரீரமல்ல அப்பா இயேசுவுக்கே அர்ப்பணித்தேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. சர்வவல்லவரே, மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவில் இருக்கிறது. உண்மையாகவே அந்த அதிகாரம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
இன்றைக்கு கர்த்தர் நம்மை அதிகாரமுள்ள அதிகாரிகளாக மாற்றி இருக்கிறார். ராஜாக்களே, ஆசாரியர்களே, திறந்து கொள்ளப்பட்ட என் அதிகாரிகளே என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவருடைய வீட்டாரை அழைக்கிறார், பிள்ளைகளை அழைக்கிறார். உனக்குத்தான் அந்த அதிகாரம். வாழ்வையும் சாவையும் நிர்ணயிப்பது உன் நாவுதான். தைரியப்படுவீர்களா? சஞ்சலங்களை மறப்பீர்களா? பலவீன கஷ்ட காலங்களில் துக்க சூழ்நிலைகளே, எனக்கு ஜெயம் உண்டு, வாழ்வு உண்டு, பலன் உண்டு, சுகம் உண்டு, பாதுகாவல் உண்டு, கர்த்தர் என்னோடு உண்டு என்று நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நிறைவாய் திறந்து தாருங்கள். கர்த்தரோட சார்ந்து சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்க வசனத்துக்கு நான் நடுங்குகிறேன். வசனத்துக்கு நடுங்குகிற, வசனத்தை கேட்கிற, வசனத்தை கவனிக்கிற, வசனத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளை கர்த்தர் கடாட்சிக்கிறார். ஆகவே உடைய வசனத்துக்கு முன்பாக நீ தருகிறேன் என்று ஆண்டவரோடு சொல்லுங்க. ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைஞ்ச நல்ல தகப்பனே, செல்ல தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் ஆராதனை செய்திருக்கிறோம். உம்முடைய வசனத்தை உட்கொண்டிருக்கிறோம் ஐயா, உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உம்முடைய வசனம் எங்க வாழ்விலே அதிகாரம் நிறைந்ததாக தரப்பட்டிருக்கிறபடியினாலே நாங்கள் அதிகாரமுடையவர்களாய் இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம். சுவாமி, பாடுகள், சஞ்சலங்கள், பலவீனங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், மரண பயங்கள் என்று, கடன் கஷ்டங்கள் என்று, துயரங்கள் என்று, விதவித பல்வேறு நிலைகளில் வாழ்க்கையிலே சிதறி கிடக்கிற தம் பிள்ளைகள் அத்தனை பேரையும் உம்முடைய வல்லமை ஒன்று சேர்ப்பதாக, உம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கிற சக்தி இறங்கி உயிர்ப்பிக்கட்டும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையால் நிரப்புங்க சுவாமி. நிரந்தரக்கு எங்களோடு கூட பேசின வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறோம். ஆச்சரியமாய் எங்களை நடத்தும். இக்காலங்களில் எங்களுக்கு கர்த்தர் உதவியாளராயிரும். தூதர்களை எங்களுக்கு அனுப்பித்தாங்கப்பா. தூத சேனை எங்களோடு கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, 24 hours எங்களோடு கூடவே நீங்க இருக்கணும் சுவாமி. எங்களை ஆச்சரியமாய் நடத்துங்க தகப்பனே. தேசத்திலே கர்த்தருடைய பாச நேச கரம், மனதுருக்கத்தின் கரம் நீட்டப்படுவதாக. சிலுவையில் எங்களுக்காய் ஆணிகளால் அடிக்கப்பட்ட கரங்களினாலும் கால்களினால் மட்டுமே தேசத்திற்கு வாழ்வுண்டு சுவாமி. வாழ்வை தாங்கப்பா. உம்முடைய செல்லகரங்களில் தருகிறோம். ஆளுகை செய்து நடத்தும், ஆச்சரியமாய் நடத்தும், வெற்றி சிறக்க பண்ணுங்க. அற்புத சாட்சிகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுந்திருக்க செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி அப்பா பாதம் பற்றி கொள்ளும் பொழுதே பாசத்தை எங்க மேல அளவு கடந்த நிலையில தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் தவறாத எங்களுக்கு தாரும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நல்ல வல்ல இயேசுவின் இன்ப நாமத்தில் அப்பா பாதம் கட்டியாய் பிடித்து பலவந்தம் செய்து கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே, இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமாம் இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியம் நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் நாம் ஜெபித்த எல்லா காரியங்களோடும் கேட்ட கர்த்தருடைய வார்த்தை நமது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, திருச்சபை வாழ்க்கை, தேவன் தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், தரப்போகின்ற உயர்நிலை ஆசீர்வாதங்கள் அனைத்தோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக சபையார் நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே
என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த ஆமென் ஆமென் ஆமென். ஜெயம் தந்த தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இரண்டு கரங்களை உயர்த்தி கம்பீரமாய் அல்லேலூயா சொல்லி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். உங்கள் அவசியங்களுக்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேசத்திலே கர்த்தருடைய பாசநேசக்கரம் நீட்டப்படும். தீங்குகளும் கஷ்டங்களும் பெருகினாலும் தேவனுடைய நல்ல பாதுகாவல் நமக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் நம்மை விட்டு விலகாதிருப்பார். கஷ்டகாலங்கள் தேசத்தை பற்றிப்படுகிறது என்றாலும் தேவனுடைய பாசக்கர நம்மை விட்டு விலகாதிருக்கட்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன் 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 ஆமேன்.